வணக்கம். சன்கார் பசாருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் இதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ சன்கார் பசாரில் என்னென்ன கார் இருக்கோ எல்லாத்தையுமே இன்றைக்கி ஓவராலாக ஒரு பொறுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஏதாவது ஒரு காரை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காரோடைய வீடியோ வந்து வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த காரை பற்றின தனிப்பட்ட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் இதை இந்த மாதிரி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ இன்றைக்கி சன்கார் பஜாரில் என்னென்ன கார் இருக்குங்கிற லிஸ்டிங்கையும் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா பஜேரோ 2011 மாடல். 122,000 கிலோமீட்டர் தான் மொத்தமே டிரைவ் ஆயிருக்கு. இந்த காரோடைய ஸ்பெசிஃபிக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த காரை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அண்ட் டொயோட்டோ குவாலிஸ் 2001 மாடல். இது வந்து இன்னும் வீடியோ போடலை. ஸோ அப்கமிங்கில் வீடியோ போடுவேன், மேபி 1 or 2 days. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா 2006 மாடல். 140,000 கிலோமீட்டர் டிரைவ் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டி. இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கு ஈகோ 2016 மாடல். எதுவுமே இன்னும் வீடியோ போடலை, மேபி 1 or 2 days போடுவேன். ஸோ அதில் பார்த்துக்கலாம் டீட்டெயிலு. அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கு வேகனார் 2015. இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வெறும் 44,000 கிலோமீட்டர் தான் மொத்தமே டிரைவன் ஆகக்கூடிய வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் வேணும்னா நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட் 2013 மாடல். டீசல் இன்ஜின், 93,000 கிலோமீட்டர் டிரைவன் ஆகக்கூடிய வெஹிக்கிள். இதோடைய வீடியோ வந்து லிங்க் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா தார். ஆக்சுவலாக இது மாடிஃபைட் வெஹிக்கிள், 2000 மாடல். ஸோ இதோட வீடியோ வந்து இன்னும் போடலை. ஸோ ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக மாடிஃபை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள், TN31 நம்பர். ஸோ இது மேபி 1 or 2 days வீடியோ போடுவேன். ஸோ பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ பார்க்குற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஷிஃப்ட் டிசைர் 2015 மாடல். ஸோ இதுவுமே இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் வீடியோ போடலை. ஸோ போட்டோன்னே பாருங்கள், 1 or 2 days இதெல்லாமே அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ பார்க்குறது வந்து ஹோண்டா ப்ரியோ 2013 மாடல். இதுவுமே எஸ்டர்டே தான் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சுக்குள்ளாடி இதோடைய வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ போடாத வெஹிக்கிள்ஸோடைய டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் கால் பண்ணி கேளுங்க. ஸோ வீடியோ போடாத வெஹிக்கிளுடைய டீட்டெயில் அதை பற்றின உள்ள என்கொயரி வந்து நீங்கள் அந்த நம்பரில் கால் பண்ணி பேசிக்கலாம். அண்ட் இப்போ பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் 2015 மாடல். வெறும் 80-something தான் கிலோமீட்டர் டிரைவன் ஆயிருக்கு. TN50 ரெஜிஸ்ட்ரேஷன். இதோட வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இது தேவைப்படுறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஸ்க்ராச்ன்ட்டோ இல்லாத ஒரு ஃபென்டாஸ்டிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி 2008 மாடல். ஸோ இது இன்னும் வீடியோ போடலை, இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இது ஒரு லோ செக்மெண்ட் வெஹிக்கிள், யாராவது தேவைப்படுறவங்க கால் பண்ணி பேசுங்க. ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா 2011 மாடல். ஸோ இதோட வீடியோவும் இன்னும் போடலை. ஸோ இன்னும் 1 or 2 days போடுவேன், பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் பாருங்கள், அல்டோ, மாருதி சுசுக்கி அல்டோ 2012 மாடல், செகண்ட் ஓனர் வெஹிக்கிள்.
40 something kilometer தான் டிரைவ் பண்ணிருக்கு மொத்தமே இது ஆல்ரெடி வீடியோ போட்டுறோம் சோ இது வேணும்னா நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் இதோட டீடைல் நெக்ஸ்ட் பாருங்க Volkswagen ல வந்து Polo 2011 மாடல் டீசல் இன்ஜின் செகண்ட் ஓனர் vehicle சோ இதுவும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுறோம் சோ இதோட டீடைல் வேணும்ங்கறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் சோ இந்த ரீப்ளேஸ்மென்ட்டோ ஸ்கிராச்ட்டோ இல்லாத ஒரு ஃபண்டாஸ்டிக் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு Volkswagen ல Polo பாத்தீங்கன்னா Volkswagen ல Vento again 2012 மாடல் செகண்ட் ஓனர் vehicle 64 ரெஜிஸ்ட்ரேஷன் மதுரை வண்டி வெறும் 83,000 கிலோமீட்டர் தான் டிரைவ் ஆயிருக்கு இதோட வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல போட்டுருக்கோம் ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி செலிரியோ 2015 மாடல் இதுவும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதுவும் இப்போ நம்மள்கிட்ட அவைலபிளில் இருக்குது எந்த ஒரு ஸ்க்ராட்ச் உடனட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லாத ஒரு ஃபண்டாஸ்டிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் தென் இது இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கோம் 2014 மாடல் Polo TN76 ரெஜிஸ்ட்ரேஷனில் வெறும் 84,500 கிலோமீட்டர் தான் டிரைவ் ஆயிருக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஸ்க்ராட்ச் டென்டோ கிடையாது ரொம்பவே ஃபண்டாஸ்டிக் கண்டிஷனில் இருக்கும் 4 டயருமே பிராண்ட் நியூ டயர்ஸ் ஸோ இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கோம் ஸோ இதோடைய டீட்டெயில் வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க் i20 2012 மாடல் திண்டுக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது நியரஸ்ட்டு 90,000 கிலோமீட்டர் ட்ரைவன் ஆயிருக்கு 4 டயருமே ஒரு 80% மேலே இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஸ்க்ராட்ச் டென்ட் கிடையாது இதோடைய வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ ரீசெண்டாக தான் இதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா Vento again 2013 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இதோடைய வீடியோ வந்து ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் எந்த ஒரு ஸ்க்ராட்ச் அவுட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லாத ஒரு வெஹிக்கிள் 70 something தான் டிரைவன் ஆயிருக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா இது ஷிஃப்ட் டிசைர் 2010 மாடல் இதுவுமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அது பாருங்கள் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் ரொம்பவே ஃபண்டாஸ்டிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு 2010 மாடல் ஷிஃப்ட் டிசைர் டீசல் வேரியண்ட் இது மாருதி ஆமினி 2013 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி 40,000 கிலோமீட்டர் டிரைவன் ஆயிருக்கு ஸோ இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் ரீக்கவும் இந்த ஆமினியும் சேர்த்து நம்ம ஒரே வீடியோவில் போட்டிருப்போம் ஸோ இதோடைய டீட்டெயில் வேணால் நீங்கள் அந்த லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இது வந்து Renault Kwid 2015 மாடல் இதோட வீடியோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் சிங்கிள் ஓனர் வண்டி TN74 நாகர்கோயில் ரெஜிஸ்ட்ரேஷன் வெறும் 44,500 கிலோமீட்டர் தான் மொத்தமே டிரைவன் ஆயிருக்கு எந்த ஸ்க்ராட்சோ டென்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது அண்ட் அகெயின் ஒரு Renault Kwid ஆட்டோமேட்டிக் 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் டிரைவன் ஆயிருக்கு இதுவுமே லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் TN74 நாகர்கோயில் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இதுவுமே எந்த ஒரு ஸ்க்ராட்சோ டென்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ கிடையாது புது வண்டி மாதிரி இருக்கும் வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் மொத்தமே டிரைவன் ஆயிருக்கு இதோடைய வீடியோ வந்து இப்போ தான் ரீசெண்டாக லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் ஸோ இது வேணுங்கிறவங்க அதில் போய் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் ஒரு டொயட்டா குவாலிஸ் கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இது 2004 ஸோ இதோட வீடியோ இன்னும் போடலை இப்போ தான் வந்திருக்கு ஸோ வீடியோ நான் 2 days போடுறேன் பாருங்கள் மகேந்திரா மார்ஷல் 2002 மாடல் இதுவும் இப்போ தான் வந்திருக்கு ஸோ இதோட வீடியோவும் 1 or 2 days அப்டேட் பண்ணுவேன் வீடியோ போடாத வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டீட்டெயில் வேணுன்னா நம்பரில் கால் பண்ணி பேசுங்கள் என்னுடைய நம்பர் வீடியோலையும் ஸ்க்ரோல் ஆகுது தென் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா Hyundai Grand Itan 2016 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் பெட்ரோல் இன்ஜின் ஸோ இதுவும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஒரு ஸ்க்ராட்ச் அவுட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லாத ஒரு ஃபண்டாஸ்டிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அண்ட் அகெயின் ஒரு Volkswagen Vento 2011 மாடல் டீசல் இன்ஜின் TN45 திருச்சி நம்பர் ஸோ இது தேவைப்படுறவங்க வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு Vento 2011 மாடல் தான் டீசல் இன்ஜின் செகண்ட் ஓனர் வண்டி
கம்ஃபர்ட் லைன் இதுவுமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ வெண்டோ மட்டுமே நம்மக்கிட்ட ஒரு 5 வெண்டோ இருக்குது, போலோ ஒரு 2 போலோ இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் ஷோரூமுக்கு. அண்டு இது பார்த்தீங்கன்னா டொயோட்டா கொரோலா 2004 மாடல், இதுவும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். 2004 இருந்தாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ராட்ச் டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நல்லாயிருக்கும் வண்டி. ஹுண்டாய் i20 2012 மாடல். ஸோ இதுவுமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க பார்க்கலாம். ஒரு டாடா இண்டிகா 2011 மாடல், திருநெல்வேலி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது இன்னும் வீடியோ போடலை, 1 or 2 days போடுவேன். ஸோ தேவைப்படுறவங்க என்னோடய காண்டாக்ட் நம்பரில் கூப்பிட்டு கேளுங்க இதோட டீட்டெயில். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ 2011 மாடல், பெட்ரோல் இன்ஜின். ஸோ இது வேணாலும் நீங்கள் இது இன்னும் வீடியோ போடலை, ஸோ அப்கமிங் வீடியோவில் வரும். இதோடைய டீட்டெயில் வேணால் நீங்கள் என்னுடைய காண்டாக்ட் நம்பரில் கூப்பிட்டு கேளுங்கள். ஸோ வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம இப்போ பார்த்த காரில் ஏதாவது ஒரு கார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. டைரெக்டாக எங்கள் ஷோரூமுக்கு விசிட் பண்ணுங்கள். என்ன தான் காரை வீடியோவில் பார்த்தாலும் அதோட குவாலிட்டியை நீங்கள் நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ நான் ரிக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் டைரெக்டாக எங்கள் ஷோரூமுக்கு விசிட் பண்ணுங்கள். எங்களோட வெரைட்டிஸ் ஆஃப் வெஹிக்கிள் அதோடைய குவாலிட்டி வந்து பாருங்கள், அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வர ஏதாவது ஒரு கார் தான் உங்களுடைய கனவு காராக இருந்துச்சுன்னா அந்த கனவை நினைவாக்குறதுல சன்கார் பஜார் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் கனவு கார் உங்களுடையதாகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு இன்னொரு காரோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.